Hi friends, hello everyone. Agamadu Stats Farms, Erode. Number channel, hello full up again. Like pannunga, share pannunga, subscribe pannunga. Abdi quarter ka bell icon. Illa friends, enoda first video. Number farm la irukra oru sila koliyila patti solren ungalku. Idu vandu sunnambu kaadu mail. இது வந்து வெளியே வாங்கின குஞ்சுங்க நான் எடுத்தது வந்து 5 ரூபாய்க்கு எடுத்தேன் டாப் சண்டை இருக்கும் 6 ஃபீட் கேரண்டியாக பறக்கும் நல்ல தரமான சண்டை உடம்பு வந்து ஒரு 3.5 கேஜி இருக்கும் நல்ல லைனேஜுங்க நல்லா வந்து ரன்னிங்கில் ஓடியாந்து 6 ஃபீட் பறக்கும் மறுப்பு அதே மாதிரி நிற்காமல் மறுபடிக்கும் இப்போல்லாம் கம்பு ஃபுட்டு வச்சதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டு ரெஸ்ட்ல நிக்குது இது பாருங்க இது நம்ம ஓன் பிரீடு பட்டா கொண்டை மயில் பட்டா கொண்டை கருங்கண்ணு சுத்தமான கருங்கண்ணு இது வந்து நல்ல ரன்னிங்ல ஓடியாந்து இப்போ வந்து ரெண்டு சண்டை வச்சிருக்கு 4.5 ஃபீட் பறக்குது இது வந்து இன்னும் ரெண்டு சண்டை போனா கண்டிப்பா 6 ஃபீட் பறக்கும் நல்ல அட்வான்ஸ்ல வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இப்போ லைட்டாக அட்வான்ஸில் இப்போ எந்திரிச்சிட்டு இருக்கு ஆனால் 4.5 ஃபீட் கண்டிப்பாக பறக்குது ஆனால் அட்வான்ஸில் இப்போ தான் எந்திரிக்க பழகுது இன்னும் ஒரு ரெண்டு சண்டை ஒரு சண்டை இல்லைனா ரெண்டு சண்டையிலே கண்டிப்பாக வந்து 6 ஃபீட் பறக்கிற அளவுக்கு வந்துடும் அட்வான்ஸில் நல்ல சுத்தமான மயில் கருப்புங்க கருங்கண்ணில் பட்டா கொண்டை இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 3 kg குள்ளே தான் இருக்கும் இந்த மயில் நல்ல டிசி டைப் அப்படிம்பாங்கள அந்த டைப்பில் வந்து 3 kg குள்ளே நம்ம வந்து வெளியே வாங்கின குஞ்சு இது வந்து நம்ம ஓன் பிரீடு கிடையாது வியாபாரத்துக்காக வெளியே வாங்கின குஞ்சு இது பாட்டிக்கு போட்டுவிட்டால் கண்டிப்பாக வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு 7 kg எடுப்பாங்க லோக்கல் பாட்டியாக இருந்தால் 5 kg எடுப்பாங்க வெளியே இருந்தால் டிரான்ஸ்போர்ட்டோட நமக்கு 7 kg எடுப்பாங்க நல்ல லைனேஜுங்க நல்ல ரன்னிங்கில் வந்து மறுப்பு தான் அடிக்கும் கீழே வந்து பறக்காது ஒரு 3 ஃபீட்டுக்குள்ளே மறுப்பு நிற்காமல் மறுப்படிச்சுக்கிட்டே இருக்கும் நல்ல லைனேஜுங்க பாடி கண்டிஷன் வந்து நல்லா டைட் பாடி கண்டிஷனில் இருக்குது இது வந்து பாருங்கள் நம்ம ஓன் பிரீடு பட்டா இன்னும் சண்டையே வைக்கல ஆனால் வந்து முகச்சலுக்கு வந்துட்டாங்க இன்னும் சண்டை வைக்காமல் இருக்குது இன்னும் நாளைக்கு இல்லைன்னா நாலா நாளைக்கு இதில் ஃபஸ்ட்டு சண்டை கண்டிப்பாக வச்சுருவோம் வச்சதுக்கப்புறம் நான் இதோட வீடியோ அனுப்புகிறேன் வீடியோ வந்து ஸ்டேட்டஸில் நான் போடுறேங்க இதோட ஃபஸ்ட்டு ஃபைட்டோட வீடியோ ஸ்டேட்டஸில் போடுறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் என்னோடய பேஜை வந்து செக் பண்ணி பாருங்கள் நாளைக்கு இல்லை நாலா நாளைக்கு இதோட சண்டை வந்து கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு ஃபைட்டே 4.5 ஃபீட்டுக்கு மேலே பறக்கும் ஏன்னா லைனேஜ் அப்படிங்க இதோட பொட்டை மட்டும் 15,000 ரூபாய்க்கு வெளியே எடுத்துகிட்டு வந்து நம்ம ப்ரீடிங் பண்ணுங்க இதோட தகப்பன் வந்து 6 kg இருப்பாங்க நல்லா வந்து அட்வான்ஸ் லைனேஜு நல்லா வந்து உச்சிப்பூவில் வந்து தரமான சண்டை நிற்காமல் எவ்வளோ எங்கே எடுத்து போட்டாலும் நிற்காமல் வந்து மறுபடிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு சண்டை அதுக்கும் 15,000 ரூபா பொட்டைக்கும் பறித்த குஞ்சுங்க இது கண்டிப்பாக இது வந்து அட்வான்ஸில் நல்ல டாப் சண்டை இருக்கும் இதுங்க நம்ம ஓன் பிரீடு காகம் பூதி காகம் மாதிரி இது பட்டாதாங்க இன்னும் சண்டை வைக்கல ஆனால் வந்து கொஞ்சம் ஆள் மரலி ஆள் கூச்சத்தில் இருக்குது இதெல்லாம் கூண்டில் தூக்கி போடலான்ட்டு இருக்குங்க கூண்டில் தூக்கி போட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபைட் வைக்கலான்ட்டு இருக்கோம் இது என்ன எப்படி ஒரு 15 days ஆயிருங்க ரெடியாக இருக்குது கூண்டிலனா நம்ம ஃபார்மில் தூக்கி போட முடியாது கொஞ்சம் வெளியே கீது கொண்டு போய் எங்கேயாச்சும் தனியாக அதாச்சு ஒரு இடத்துல வந்து போடலான்ட்டு இருக்கங்க இது நம்ம பூதிங்க ஓன் பிரீடு லைனேஜ் பூதி ரெகுலர் பார்ட்டி வந்து இப்போ வந்து இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு 8,000க்கு வந்து உடுப்பிக்கு சேல் ஆயிருக்கு 8,000க்கு நல்ல டாப் சண்டைங்க வீடியோ வந்து இருக்குது வீடியோ கொடுத்து தான் நாங்கள் போட்டோம் ரெண்டு சண்டை வச்சுருக்கு 5 ஃபீட் பறக்குது ஸ்டாண்டிங் ஃபுல் ஸ்டாண்டிங்குங்க நின்ன இடத்துலேருந்து பறக்கும்
பாடி கண்டிஷன் வந்து ஒரு 3.5 kg மேலே இருக்கும். 8 kg வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இந்த செங்கருப்பு வந்து வெளியே வாங்கின செங்கருப்புங்க, நம்ம ப்ரீடிங் கிடையாது, வியாபாரத்துக்காக வெளியே வாங்கின செங்கருப்பு. ஃபுல் அண்ட் ஃபுல் அட்வான்ஸ் லைனேஜ், அட்வான்ஸ் லைனேஜு. ஃபஸ்ட்டு டைமு நியூ பார்ட்டி வந்து நம்மக்கிட்ட இது இந்த சேவல் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. 8,000 வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. நம்ம 10,000 சொன்னோம், ஃபைனலாக வந்து அவர் 8,000 நேற்று தான் பர்ச்சேஸ் பண்ணார். பக்கோரா ஸ்டீல் சிட்டி டாடா நகருக்கு பண்ணி நாளைக்கு இன்றைக்கி லோட் பண்ணலான்ட்டு இருந்தாங்க, இன்றைக்கி லோட் பண்ண முடியல. புதன்கிழமை வர ஞாயிற்றுக்கிழமை லோட் பண்ணிடுவோங்க. நம்ம ஈரோடு ஜங்ஷன்லேருந்து லோட் பண்ணி விட்ருவோம். இது வந்து மேட்சுக்கு வந்து 50,000 மேட்சுக்கு போகிறத சொல்கிறாருங்க. அது மேட்ச் போயிட்டு வந்தால் தான் என்னன்னு தெரியுங்க ரிசல்ட்டு. இது வெளியே வாங்கினது தாங்க, வியாபாரத்துக்காக வாங்கினது. ஒரு சில பேர் வெடிவாளில் வந்து கேட்பாங்க, வெடிவாளில் வந்து நான் வெளிச்சத்து கட்டுறேன் இட்டு கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி நாள் கணக்கு பார்த்து கேட்பாங்க. லோக்கலில் கட்டுறவங்களுக்கு, லோக்கலில் கட்டுறவங்களுக்காக வாங்கினது, இது வெளியே வந்து கொடுக்குறக்காக வாங்கலிங்க. இது வந்து இதோட ரேட்டு வெறும் 3,500 ருபீஸ் தான். நான் 3 ரூபாய்க்கு எடுத்தேங்க, சண்டை நல்லாயிருக்கும். வெடிவாளுங்கிறங்காட்டி 500 லாபத்துக்கு சேர்த்து கொடுக்கலான் இருக்குங்க. 3,500 ருபீஸ்க்கு நியூ பார்ட்டிக்கு இது யாராச்சும் வந்து கொடுத்துருவோங்க, ரெகுலர் பார்ட்டி கண்டிப்பாக கொடுக்க மாட்டேங்க. இவர் ப்ரீடிங்கில் முடிஞ்சு இப்போ ரெஸ்டில் இருக்காருங்க. கிட்டத்தட்ட 2 பேட்ச் தொடர்ந்து போட்டுச்சுங்க. ஒரு 2 பொட்டைக்கு போட்டு பொங்கலாம் கழிஞ்சு இப்போ தான் ரெஸ்டில் வந்துட்டுருக்காரு. கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகுது கூண்டில் போட்டு. டாப் அண்ட் டாப் சண்டையில் இருக்குங்க. எடுத்ததே வந்து 10,000 ரூபாய்க்கு எடுத்தேங்க இந்த சேவலை. 4 kg வரும், ஃபுல்லாக டைட் பாடி கண்டிஷனு. ஏஜ் வந்து 2 இயருக்கு மேலே ஆகுது. எங்கே தூக்கி போட்டிங்கனாலும் அட்வான்ஸில் பறக்கும். அந்த மாதிரி ஒரு சண்டை. இப்போ வந்து ரெஸ்டில் இருக்குங்க. ரெஸ்ட்லேருந்து இன்னும் ஒரு இப்போ தான் வந்து பொங்கலாக வந்து கழிஞ்சு மறுபடியும் வந்துட்டுருக்கு. இது எப்படி சொல்கிறதுங்க, இன்னும் ஒரு 1 மாதத்துக்கு அப்புறம் இதோட வீடியோ வந்து நான் ஸ்டேட்டஸில் போடுறேங்க, நீங்கள் பாருங்கள். ஏன்னா நியூ சேனலுங்க, இப்போ தான் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். இதோட வீடியோ நான் ஸ்டேட்டஸில் போடுறேன், நீங்கள் பாருங்கள். எவ்வளோ அட்வான்ஸில் எங்கேருந்து பறக்குதுன்னு மட்டும் பாருங்கள். டாப் சண்டையில் இருக்கும். இதை நான் சொல்கிறத விட இதோட சண்டையை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேங்க, நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக யாராச்சும் நம்ம சேனலுக்கு வந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை வந்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக்கனை வந்து டச் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளோட வீடியோ வந்து ரெகுலராக வந்து உங்களுக்கு உங்களோட பேஜில் வந்து காட்டிகிட்டே இருக்கும். டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணுறங்க. நம்ம ஃபார்ம் மட்டும் இல்லாமல் எல்லாத்தோடைய ஃபார்முக்கும் போய் நம்ம டைரெக்டாக வந்து வீடியோ எடுத்து பேட்டி எடுத்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோங்க. நீங்கள் எல்லோரும் பாருங்கள், கோழி வளர்க்கும் முறை வந்து தெரிஞ்சுக்குங்க.